I've fallen in love with I Love. I love you. Él volvió, wow. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फल हेतुर्भो मा ते संगो कवि कर्मणि महाभारतम् 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 கதைகளின் ஒரு விதை கடவுளே ஒரு மனிதனாய் வந்தவதரித்த திருக்கதை தர்மமெல்லும் வெல்லுமே என்றே உணர்த்தும் பெரும் கதை தர்மமெல்லும் வெல்லுமே यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे நான் ஒரு கவிஞன் உண்மை நிலவரத்தை என்னால் நான்கு பரிமாணங்களிலும் காண முடியும் சொல்லப்போனால் நான் ஒரு கண்ணாடி ஆனால் இந்த கண்ணாடியில் முகம் பார்ப்பதை பலர் மறந்துவிட்டார்கள் இதனால் உண்மை அவர்களுக்கு நெளிவு சுழிவுகளற்று ஆழமற்று தென்படுகிறது அதனால்தானோ என்னவோ ஒவ்வொன்றுக்கும் இவர்களுக்கு விரிவுரைகள் தேவைப்படுகின்றன விரிவுரைகளை உண்மைகளுடன் சேர்த்து அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் எனக்கு அப்படிப்பட்ட தேவையும் இல்லை நான் மகாபாரதத்தின் மாபெரும் போரின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் கதையை புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்வது என் வேலையல்ல ஏன் இந்த கதை ஒவ்வொருவருக்கும் தங்களது நிலைகளுக்கேற்ப வெவ்வேறு மாதிரியாக புரியும் நான் இவற்றை பற்றி ஏதாவது சொல்ல முயற்சித்திருப்பேன் ஆனால் நானோ செயல்களின் வழி செல்பவன் செயல்களை ஏன் சொல்ல வேண்டும் செயல்கள்தான் கண்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றனவே காந்தார மன்னன் சகுனி புரோச்சனனுடன் சேர்ந்து கொண்டு சூழ்ச்சி செய்தான் அதில் வெற்றியும் கண்டான் துரியோதனன் கர்ணன் போன்ற மாவீரர்களை சூழ்ச்சியாளர்களாக்கிவிட்டான் நான்
சகுனியுடைய செயல்களின் வழியை மட்டும் பின்பற்றிச் செல்பவன் அல்லவே. நான் எல்லோர் வழியிலும் சென்று பார்ப்பவன். அவை எப்படிப்பட்டவை என்பதை விவரிப்பவன். ஆதலால் நான் சொல்லும் கதையை கேளுங்கள். விரிவுரைகள் செய்ய முயற்சிக்க வேண்டாம். அவ்வாறு செய்து அதன் வலைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். யுதிஷ்டிரன் வாரணாவதம் செல்லும் விஷயம் நிச்சயமாகிவிட்டிருந்தது. ஆனால் யுதிஷ்டிரன் மட்டுமே சென்றிருந்தால் சகுனியின் திட்டம் நிறைவேறியிருக்காதே. அவன் பல காலமாக துரியோதனனுக்கு பஞ்ச பாண்டவர்கள் என்ற ஐந்து முனை கொண்ட சூலத்தை அல்லவா காண்பித்துக் கொண்டிருந்தான், காண்பித்து பயம் காட்டிக் கொண்டிருந்தான். இப்பொழுது கேள்வி, மிச்சம் மீதியுள்ள நான்கு பாண்டவர்களை என்ன செய்வது? அவர்களே பாருங்கள், காந்தாரி மைந்தர்களே பாருங்கள். மாமா அவர்களே, இதுவரை நீங்கள் உங்கள் தாடியை எந்த அளவிற்கு சொரிந்ததை ஒரு நாளும் நான் பார்த்ததே இல்லையே. என்ன ஆயிற்று? இந்த நேரம் வரையிலும் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதாவது சிக்கலான பிரச்சனை என்கிறீர்கள். சிக்கலான பிரச்சனை இல்ல துரியோதனா, மிகவும் சிக்கலானது. அதாவது வாரணாவதத்திற்கு யுதிஷ்டிரன் தனியாக சென்று அழிந்தார் உனக்கு எதுவும் மிஞ்சாது. இருந்தாலும் யுதிஷ்டிரனுடன் மற்ற நான்கு பாண்டவர்களை அனுப்ப எனக்கு எந்த உபாயமும் தோன்றவில்லையே. அதைவிட அவர்களுடன் குந்தியும் சென்றால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. தேவையற்ற கவலையில் ஆழ்ந்து விடுகிறீர்கள் மாமா அவர்களே. அண்ணன் யுதிஷ்டன் சாம்பலாகட்டும், மீதியுள்ள நான்கு பாண்டவர்களையும் அடியோடு ஒழித்து சாம்பலாக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்தே தீருவே. இல்லை, நீ விஷத்தின் உருவமான விதுரனை அறிய மாட்டாய். உடனே விடுத்துக் கொள்வான். அவன் விடுத்துக் கொண்டால் உடனடியாக பெரியவர் பீஷ்மரிடம் விரைந்து சென்று ஓதி விடுவான். அவரும் உனது தந்தையான திருதராஷ்டிரனிடம் வேக வேகமாக சென்று கூறுவார், ஏ திருதராஷ்டிரா, இப்பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவ்வளவுதான் திட்டம். வீட் மருமக்களே, இருட்டில் போர் தொடுப்பதை யோசித்துதான் செயல்பட வேண்டும். அப்படியானால் என் தாயாரிடம் சொல்லவா? உனக்கு எப்போது அறிவு வரும்? எப்போது அறிவு வரும்? இல்லை, உன் தாயாருக்கு இம்மையளவும் தெரியக்கூடாது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள், அப்படியே இருக்கட்டும். ஏனென்றால் அவளது மூடிய கண்களை பார்க்கும் போதுதான் எனக்கு யோசனை பிறக்கிறது. எட்டு. நான் உண்மையை சொல்கிறேன் குந்தி, துரியோதனனை பற்றி மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அவனது உதயம் என்னவோ பெரிதுதான், கேட்டுவிட்டால் உயிரையும் கொடுத்து விடுவான். ஆனால் அவனுக்கு சேர்ந்து வாழ தெரியாது. இருந்தும் யுதிஷ்டிரனின் சகவாசம் மனதை உருக்கிவிட்டது. அது இல்லை அக்கா, தடியால் அடித்து விட்டால் தண்ணீர் விலகிவிடுமா? தவிர தாங்கள் மகன்களும் என் மகன்களும் தனித்தனி அல்லவே, ஒரே நதியின் உபநதிகள். எங்கேயாவது சந்தித்தாக வேண்டும். அக்கா, எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் துரியோதனன் தனது பெரிய அண்ணனுக்காக வாரணவதத்தில் இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டிவிட்டானே. கடவுள் இவ்வருவருக்கும் நீண்ட ஆயுளை தரட்டும். இந்த இருவரின் ஒற்றுமை இப்படியே இருக்க வேண்டும்.
ஆனால் தாயாருக்கு யார் புரிய வைப்பது? துரியோதனனிடம் அன்பு கிடையவே கிடையாதென்று. பீமா, நீ உன் சகோதரனை சந்தேகிப்பது சரியல்ல. ஆம் சகோதரரே, இதை நானும் அறிவேன். ஆனால் பாயசத்தில் விஷம் கலந்து என்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டியவன் அவன்தானே அண்ணா? பீமன் அண்ணா சரியாகத்தான் சொல்கிறார் அண்ணா. வாரணவாதத்திற்கு அண்ணாவை தனியாக செல்ல நான் அனுமதிக்கப் போவதில்லை. அர்ஜுனா, என்னண்ணா, இன்னும் தங்கள் அருமை தம்பி துரியோதனனை தாங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இதில் புரிந்து கொள்ள என்ன இருக்கிறது? எனக்காக அவன் மாளிகை கட்டுவதில் என்ன லாபம் இருக்கிறது? லாபம் இருக்கிறது, ஏன் இல்லை என்கிறீர்கள்? நீங்கள் வருங்காலத்தில் அசுராபுரத்தின் மன்னனாகப் போகிறீர்கள் என்பதை அறிவான். நாட்டின் கஜானா அவன் கையை விட்டு போய்விடும். கஜானாவை காலியாக்கி தான வீரனாக காட்சி அளிக்கிறான். ஆனால் தாங்கள் அரசனாகிவிட்ட பிறகு அவன் என்ன செய்வான்? தங்களது அடிமையாக வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்து தங்களை திருப்திப்படுத்த நாடகமாடுகிறான். அது மட்டுமல்ல, இதைத் தவறும் ஒரு சதி இருக்கலாம். மாமா சகனியும் அந்த சூதபுத்திரன் கர்ணனும் சேர்ந்து என்னென்ன சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ? சகோதரவே, தங்களை அரசனாக்க கூடாதென அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் தங்களை அரசராக விடமாட்டார்கள். இன்னும் அவர்தான் மன்னராகவில்லையே. அதனால் தான் சொல்கிறேன், அண்ணா அங்கே தனியாக செல்வது உசிதமல்ல. எனது விருப்பமும் அதுதான். சகோதரர்களாகி நாம் ஒன்றுபட்டால் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். மாதா அவர்களிடம் கேட்டு அவர்கள் ஆசி பெற்று நாம் எல்லோரும் செல்வோம். டேய் சகாதேவா, நீ மாதா அவர்களிடம் சொல். நீ சொன்னால் அவர்களால் தட்ட இயலாது. அண்ணா, நான் சொல்வது என்னவென்றால் நாம் அம்மாவையும் உடன் அழைத்துச் செல்வோமே. மாதா அவர்கள் வந்தால் மிகவும் ஆனந்தமாக இருக்கும். ஏனெனில் அவர் இல்லாவிட்டால் பீமனுக்காக அதிக உணவை யார் தயாரிப்பது? உங்களுக்கு கூட நான் உண்பது தவறாக படுகிறதா? இல்லை தம்பி, உண்பது நீயானால் நிரம்புவது என் வயிறு. இருந்தாலும் துரியோதனை பொறுத்தவரை அவனை தவறாக எண்ணாதே. அவன் கர்வம் பிடித்தவன்தான், ஆனால் கோழை அல்ல. அவன் சண்டையிடுவான், ஆனால் சதி செய்ய மாட்டான். சகோதரரே, கர்வம் கூட கோழையின் கேடயம்தான். தாயே, தாங்களா? வாருங்கள். அமருங்கள். இப்பொழுது என்ன விஷயத்தை பற்றி இங்கு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது? யார் கோழை, என்ன கேடயம்? பசிக்கிறது, அதை தட்டி கழிக்க ஆளாளுக்கு ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகாதேவன் கூறுவது என்னவென்றால், தாயே, நாம் எல்லோரும் வாரணாபுரம் சென்றால் நன்றாக இருக்கும். என் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டாய் மகனே. நீ தனியாக போவது எனக்கு உசிதமாக படவில்லை. ஆனால் உங்களுடன் நானும் வருவது உசிதமாக இருக்குமா என்ன? என்ன சொல்கிறீர்கள் தாயே? தாங்கள் வரவில்லை என்றால் நானும் வரவில்லை, நானும் வரவில்லை என்றால் யாருமே போகப் போவதில்லை. சரி சரி, நானும் வருகிறேன். தேரிந்தே வலையில் வீழ்ந்தனரே, அறிந்தும் என்ன பயன்? பாண்டவர்கள் தவித்தனரே, விதியை யாரறிவார், விதியை யாரறிவார். வணக்கம் அமைச்சரே. வாரணாவதத்திலிருந்து எப்போது வந்தார்? இப்பொழுதுதான் வந்தேன். ஏதாவது விசேஷ செய்தி உண்டு? சாதாரணமானதா அல்லது விசேஷமானதா என்பதை கூற இயலாது. என்ன செய்தி? புரோச்சனர் உருவாக்கியுள்ள மாளிகை மிகவும் அழகு. ஆனால் ஒன்று மட்டும் புரியவில்லை. எதற்காக அவர் அரக்கு, நெய், எண்ணெய், குங்குலியம், மரச்சக்கைகளை எதற்காக வைத்திருக்கிறார் என்று? அரக்கு, நெய், எண்ணெய், குங்குலியம், புரிந்தது. இதை யாரிடம் சொல்லிவிடாதே. சரி, நீ போகலாம். உத்தரவு. அரக்கு, நெய், எண்ணெய். சரி, இதை சொல் அருமை துரியோதனா. பாண்டவர்கள் வாரணாவதம் செல்வதற்குண்டான காலம் குறித்தீர்களா? இதுவரை அது பற்றி யோசனை தான் நடந்து கொண்டிருக்கிற தந்தையவர்களே. திட்டம் உறுதியானால்
நல்ல முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கலாம். மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? நானே சென்று என் தமையனாரை அழைத்து வருகிறேன் தந்தை அவர்களே. துரியோதனுடைய சுபாவத்தில் எவ்வளவு மாற்றம் வந்துவிட்டது! முன்பெல்லாம் பாண்டவர்களின் பெயரை கேட்டாலே சிடுசிடுத்தான். ஆனால் இன்று அவனே வரவேற்க செல்கிறான். நான் அவனது மனமாற்றத்தை மனமாற வரவேற்கிறேன். வாருங்கள் இளவரசே. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் பெரியம்மா. நீடூழி வாழ்க. வா உட்கார். அமருங்கள். மகனை யுதிஷ்டிரா, வாரணாவதத்துக்கான பயணத்தை என்று மேற்கொள்ளப் போகிறார்? அது பற்றித்தான் ஒரு விண்ணப்பத்துடன் வந்துள்ளேன் பெரியம்மா. என்ன சகோதரரே, வாரணாவதம் செல்ல சங்கோஜமா? அப்படியானால் நீ என்ன சொல்கிறாய் தம்பி? பெரியப்பாவின் கட்டளைகளை சிறமேற்கொள்வதை தவிர நான் வேறு என்ன செய்ய இயலும்? அப்படியானால் பிரச்சனை என்ன மகனே? பிரச்சனை என்று எதுவும் இல்லை பெரியப்பா. நான் ஒரே ஒரு வேண்டுகோளுடன் வந்தேன். உங்கள் உத்தரவிருந்தால் நான் என்னுடன் எனது எல்லா தம்பிகளையும் மாதேஸ்வரியையும் அழைத்துச் செல்வேன். இதில் உத்தரவு கேட்க என்ன தேவை சகோதரரே? அவசியம் அழைத்துச் செல்லுங்கள். தம்பிமார்களின் மனமும் சந்தோஷப்படட்டும். எனது சிறிய தாயார் அங்கு வராவிட்டால் அங்கு எனது பிரியமான சகோதரன் பீமனுக்கு வயிறார யார் உணவு படைப்பார்கள்? உனது குறும்புத்தனத்தை கொஞ்சமாவது அடக்கிக் கொள் மகனே. உனது சகோதரன் உண்பதை கிண்டல் செய்யலாமா? இனி எனக்கு என்ன உத்தரவு பெரியப்பா? நீ உன்னுடன் அவர்களை அழைத்துச் செல். அழைத்துச் செல். ஏதும் அறியா பாண்டவர்கள் சூழ்ச்சியில் சிக்கினரே, துரியோதனின் சதியிலே தவியாய் தவித்தனரே, தவியாய் தவித்தனரே. அடடே விதுரரா, நான் எதேச்சியாக இளவரசரை சந்திக்க வந்தேன். அன்னியவர்களே, நகுலன் சொன்னான் அவன் மன்னரை காண சென்றிருக்கிறான் என்று. அவனை ஏன் இளவரசன் என்கிறீர்கள்? அவன் தங்களுக்கு மகன் அல்லவா? அவனை இளவரசன் என்று அழைப்பதில் ஆனந்தம் அளிக்கிறது. அவனை மன்னன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சென்று வருகிறேன். சரி, அவன் வந்ததும் சொல்கிறேன். தானாகவே உங்களை காண வருவான். அதெல்லாம் வேண்டாம். மற்றொரு சமயத்தில் நானே நேரில் வந்து அவனை சந்திக்கிறேன். வருகிறேன். உங்கள் சித்தப்பா கவலையுற்று இருக்கிறாரே. கவலை அவரது சுபாவம். கவலை அமைச்சர்களின் அடையாளம் அல்லவா தாயே? காந்தார மன்னர் வாழ்க! என்ன செய்தி கொண்டு வந்தாய்? விதுரர் அதிக நேரம் ஆலோசனையில் மூழ்கிவிட்டார். உணவருந்திய பிறகு இளவரசரின் மாளிகைக்கு சென்றார். செய்தி என்னவென்றால், இளவரசர் மன்னரை காண சென்றிருப்பதால் சந்திக்க இயலாமல் திரும்பியதாக செய்தி கிட்டியது. ஏன் இளவரசரை சந்திக்க சென்றார் என்ற செய்தி எதுவும் கிடைக்கவில்லையா? இல்லை மன்னா. மாமா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். மாமா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். தாங்கள் ஒரு தீர்க்க தரிசி. இன்று செல். துரியோதனா, அரசியலில் தெரிந்து கொள்ள வேண்டியது அறைக்குள் வந்தவுடனே நீ மனம் திறந்து பேசும் சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை உணர்ந்து கொண்ட பிறகுதான் பேச வேண்டும். ஆனால் மாமா அவர்களே, அவன் நம்முடைய ஒற்றன் தானே. மருமகனே, ஒற்றன் நமது ஒற்றன் தான். இருந்தாலும் நம்ப கூடாது. புரிகிறதா? அது சரி, என்ன இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? தாங்கள் செய்தி கேட்டால் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுவீர்கள். அருமை தமையனாருடன் அவரது சகோதரர்களும் வாரணாவதம் செல்ல தயாராகிவிட்டார்கள். மகிழ்ச்சி தரும் செய்தி. அவர்களுடன் அவர்களின் தாயார் குந்திதேவி அவர்களும் செல்லுகிறார்கள். அப்படியா?
மருமகனே துரியோதனா, இந்த அதிசயத்தை எவ்வாறு நிகழ்த்தினாய்? இந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தவில்லை மாமா அவர்களே, தமையனார் அவர்களே இதை நிகழ்த்தினார்கள். நான் அதற்கு தக்கவாறு தாளம் போட்டுக் கொண்டிருந்தேன். ராஜ்ய நீதியில் ஒவ்வொருவருக்கும் தாளம் போடுவதில் மகத்துவமே அடங்கியுள்ளது. நமக்கு சாதகமாக இருந்தால் தாளம் போடலாமே. சொல் மருமகனே, அவர்கள் எப்பொழுது புறப்படுகிறார்கள்? அடுத்த முகூர்த்தத்தில். ஆனால் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் மாமா அவர்களே. எப்பொழுதுதான் விதி நம் பக்கம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது? விதி யார் பக்கம் போனால் என்ன? விதி கோழைகளின் அடைக்கலம். இனி நீ உனது மாமாவின் கைவரிசைகளை பார். என் கையில் இருக்கும் பகடைக்காய்கள் கூட தவறிவிட அனுமதிப்பதில்லை. இனி பார்க்கிறேன் அந்த பீஷ்மரையும் அந்த தோதி மகன் விதுரனையும். வணக்கம் சித்தன்னையே. இளவரசி, இளவரசி நீங்களா? நீங்கள் என்னை மகன் என்று அழைக்கலாம் சித்தன்னையே. நான் உன்னை இளவரசன் என்று அழைத்ததற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இளவரசனை மகனை விட அதிகம் நேசிக்கிறேன். மகனுக்காக யாரும் இளவரசனை பலி கொடுப்பதில்லை, ஆனால் இளவரசனுக்காக மகனை பலி கொடுப்பது உண்டு. இனியும் பலி கொடுப்பார்கள். வாதம் புரிவதில் தங்களையும் சிற்றப்பாவையும் யாரால் வெல்ல முடியும்? இருந்தாலும் அவர் எங்கே? உங்கள் பயணம் சம்பந்தமாக ஏதோ சொல்ல வேண்டுமென்று மன்னர் அழைத்தார். அவர் என்னை காண வந்தபோது நான் மன்னரை காண சென்றிருந்தேன். நான் அவரை பார்க்க வந்தபோது அவர் மன்னரை காண சென்றிருக்கிறார். சரி, பிறகு வந்து சந்திக்கிறேன். விடையுடுங்கள் சித்தன்னையே. கொஞ்சம் தாமதமாகத்தான் செல்லலாமே. நாளை காலையில் யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். ஆகையால் இனியும் தாமதிப்பது கடினம். நாளை ஆசி பெற நிச்சயம் நான் வருகிறேன். நீடூழி வாழ்க. வணக்கம் சித்தப்பா அவர்களே. நீடூழி வாழ்க, தர்மவானாக வாழ்க. நான் மன்னரை தரிசித்து விட்டு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்க்கலாம் என்று தோன்றியது. நான் தங்களை காண வந்தேன். வீட்டில் சித்தி சொன்னார்கள் தாங்கள் பெரியப்பாவை காண சென்றுள்ளதாக. ஆம், உங்களது பயணத்திற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். காந்தார மன்னர் சகுனி, அரசகுமாரர் துரியோதனர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இங்கு ஏன் வருகிறார்கள்? வா துரியோதனா. ஆஹாஹாஹா, விதுரர் அவர்களா? வணக்கம். வணக்கம். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. உண்மையாகவே தங்களின் தரிசனம் கிடைத்தது கடவுளை பார்ப்பது போல் உள்ளது. நான் இப்பொழுதுதான் துரியோதனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், உனது சித்தப்பா விதுரரை பார்த்து நீண்ட நாட்கள் ஆயிற்று என்று. நலமாக இருக்கிறீர்களா? நலமாக உள்ளேன். அமருங்கள் மாமா அவர்களே. அவசியம் மருமகனே, அமர்ந்து விடுவோம். நான் கேள்விப்படுகிறேன் மகனே யுதிஷ்டிரா, உனது யாத்திரையின் துவக்கம் நாளை சூரியோதயத்திலாமே? ஆம் மாமா அவர்களே. நான் கடவுளை என்ன வேண்டிக் கொள்கிறேன் என்றால், உனது பயணம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று. ஞாபகம் இருக்கட்டும், இது பலாச பூக்கள் பூக்கும் பருவம். பலாசம் பூத்தால் காட்டில் நெருப்பு பற்றி கொண்டது போல் தோற்றம் இருக்கும். இந்த காட்சியும் அதிசுந்தரமாக இருக்கும். ஒன்றை இப்போது விளக்குங்கள். வனத்தின் நெருப்பை அஞ்சாமல் இருப்பது யார் என்று கூறுங்கள். நீ சொல் துரியோதனா. காட்டுத்தீயிலே சிக்கிக் கொண்டால் யார்தான் பயப்படாமல் இருப்பார்கள்? வேமா, நீ சொல். சிறிய தந்தை அவர்களே, இவனுக்கு நெருப்பென்றால் மிகவும் பிரியம். ஏனென்றால் நெருப்பில் தானே சமைக்க முடியும். தம்பி துரியோதனா, பீமனை வீணாக வம்பு கிழுக்காதே. இந்த விளையாட்டில் எனது கேள்வி காணாமல் போய்விட்டது. காட்டு தீயில் எந்த மனிதனால் பாதுகாப்பாக இருக்க முடியும்? காட்டில் தீப்பிடித்தால் எளிதாக தப்பித்துக் கொள்வது எரி ஒன்றுதான், பூமி கடியில் இருப்பதால். ஆகா, இளவரசன் தங்கள் கேள்விக்கு அழகாக பதில் சொல்லிவிட்டான் விதுரரே. இனி எனக்கு விடை கொடுங்கள்.
அதற்குள்ளாகவா? நல்லது, இவர்களும் விடுவதற்குள் புறப்பட வேண்டும். வருகிறேன். ஆசை கூறுங்கள் சித்தப்பா. நீடோழி வாழ்க. துரியோதனா, விதுரரின் கூற்றுப்படி நாமும் இப்பொழுது கிளம்ப வேண்டியதுதானே? அப்படி ஒன்றுமில்லை மாமா அவர்களே, தாங்கள் இப்படி அமருங்கள். அப்படியா? உன் விருப்பம் அதுவாக இருந்தால் அமர்ந்துதானே ஆக வேண்டும். நாளை இவர்களும் போய்விடுவார்கள், இன்று அமர்வோம். அமருங்கள். சகோதரரே, சதுரங்க ஆட்டம் ஆடலாமா? போட்டு விடுவோமா ஒரு ஆட்டத்தை? ஆடலாமே. கடவுள் உனக்கு பேரன்களை கொடுத்து பாட்டி என்று அழைக்கட்டும். வா செல்லலாம். புது வீட்டில் நுழைந்தால் வெளியில் வர வாயில்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். யார் மூலமாக எது நடக்கும் என்று தெரியும். இதை உனக்கு சொல்ல தேவையில்லை. தம்பிகளை பார்த்துக்கொள். வேட்டைக்கு செல்லும் போது வழி தவறக்கூடாது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வா. உத்தரவு சித்தப்பா. வா வா. சகோதரரே, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? யோசிக்கிறீர். என்ன பிரச்சனை சகோதரரே? நீ எப்பொழுதாவது சித்தப்பா அர்த்தமற்று பேச கேட்டிருக்கிறாயா? சித்தப்பா அர்த்தமற்று பேசுவதா? வார்த்தைகளை ஒரு வியாபாரி போல மிகவும் அளந்து பிரயோகிப்பவர். வார்த்தைகளை அளந்து பேசுபவர். வீணாக அவர் வார்த்தையை விடமாட்டார். அது எப்பொழுதுமே அவர் பழக்கம். விஷயம் இலக்கணம் சுத்தமாக இருக்கிறது தெரிந்த பிறகுதான் அவரிடமிருந்த வார்த்தையே வரும். அப்படியானால் நேற்று இரவு நேரம் மாமா அவர்களும் யாத்திரையின் வெற்றிக்கு ஆசை அளித்த போது அவர் பலாச மரத்தை ஏன் குறிப்பிட்டு கூறினார்? அவர் கூறியதை ஞாபகம் வைத்துக்கொள். இது பலாச மரம் பூக்கும் காலம். அம்மரம் பூக்கும் போது காட்டில் தீபரவி போல தோற்றமளிக்கும் என்றார். இருந்தாலும் காலம் அதுதானே சகோதரரே? அப்படியானால் அது நம் யாவருக்கும் தெரியாதா? அவரை தவிர வேறு யாராவது இதை சொல்லியிருந்தால் நான் யோசிக்க மாட்டேன். நம்மிடம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தது நமக்கு எச்சரிக்கையாக தோன்றியது. அவர் சொன்னதை ஞாபகப்படுத்து. காட்டில் தீ பரவுவது பற்றி பேச்சு ஆரம்பமாகி இருந்தது. பிறகு அவர் ஒன்றை அழுத்தமாக கூறினார். காட்டுத்தீயில் யாரால் தப்பிக்க இயலும் என்றார். இந்த கேள்வியையும் அவர் முதலில் துரியோதனை கேட்டார். அப்படியானால் சித்தப்பா அவர்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு சிந்தித்து பார்ப்போம். கேள்வி முதலில் யாரிடம் கேட்கப்படும் என்றால் சிறியவனிடம்தான். அப்படியானால் அவர் அந்த கேள்வியை துரியோதனிடம் ஏன் எழுப்பினார்? அந்த மடையன் என்ன பதில் கூறினார்? துரியோதனன் முகம் எவ்வளவு சிறியதாகிவிட்டது. காட்டில் தீப்பிடிக்கும் போது பாதுகாப்பாக இருப்பது எலி ஒன்றுதான். ஏனென்றால் அது பூமிக்குள் இருப்பதால். அதை கேட்டு சகுனி மாமாவும் அண்ணாவை பாராட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார்கள். எலி வலைக்குள் தான் இருக்கும். ஆமண்ணா, எலி வலைக்குள் தானே இருக்கும். இதுதான் பிரச்சனை. சித்தப்பா அவர்கள் இந்த சாதாரண விஷயத்தை சொல்ல காட்டுத்தீயை பற்றி ஏன் குறிப்பிட்டார்? அவர் நமக்கு தீயை பற்றி எச்சரித்துக் கொண்டிருந்தாரா? அப்படி என்றால் நாம் உறங்கும் போது தீ நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த இரவுக்கு பின் நாம் ஐவரும் இரவு முழுவதும் தூங்கக்கூடாது. நம்மில் யாராவது ஒருவர் விழித்திருக்க வேண்டும். அண்ணா, ஆனால் நாம் எல்லோரும் சுகவாசத்திற்கு அல்லவா செல்கிறோம் சகோதரரே? ஆனால் சித்தப்பா தீயை பற்றியும் பிரச்சனை எழுப்பினார் அல்லவா?
அவர் ஒன்றை ஒத்துக்கொள்ளவே இல்லை. நாமெல்லாம் அங்கு சுவாஸ்துக்காக செல்கிறோம் என்பதை. வாருங்கள் வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும். வாருங்கள், நான் இந்த மாளிகையின் பெயரை சிவம் என்று வைத்திருக்கிறேன் இளவரசே. மிகவும் உச்சிதமான பெயர் வைத்தீர்கள் புரோச்சனரே. மகாராணி அவர்களே, இளவரசரும் மற்ற பாண்டவ குமாரர்களும் இங்கு முழுமையான ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். இந்த மாளிகை உங்களுக்கு பிடித்தமானதாக அமையும். எனக்கு புரிகிறது புரோச்சனரே. தாங்கள் ஒரு மாளிகையை கட்டி அது எங்களுக்கு பிடிக்காமல் போவதா? இது நடக்காதல்லவா? விஸ்வகர்மாவுக்கு பிறகு தங்களை விட மாளிகை கட்டுவதில் வல்லவர் வேறு யார் இருக்க முடியும்? வாருங்கள் வாருங்கள். பாருங்கள், அமருங்கள். உங்கள் இந்த தாசனின் இருப்பிடம் அதோ வாயிலருகே உள்ளது. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நான் அங்கு காத்திருப்பேன். ஆனால் புரோச்சனரே, தாங்கள் ஒரு மதிப்பிற்குரிய பெயர் பெற்ற மனிதர் அல்லவா? அண்ணாவைக்கான மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கும். தாங்கள் வீட்டை பின்புறம் அல்லவா வைத்திருக்க வேண்டும்? எங்களால் உங்களுக்கு வீண் கஷ்டம் போங்கள். இதில் என்ன கஷ்டம் மாத்திரையின் மைந்தனே? உங்களுக்கு சேவை புரிய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? இளவரசே, உத்தரவு கொடுங்கள். பறக்கும் மாளிகை அழைத்தாலும் அவசரம் கூடாது. ஆய்ந்து அறியும் விதுர சொல்லே என்றும் நன்மை தரும், என்றும் நன்மை தரும். நீங்கள் சரியாகத்தான் சொன்னீர்கள் அண்ணா. இந்த மாளிகைக்கு பின்புறம் வாயில்களே இல்லை. முன்வாயிலில் புரோச்சனின் அறை இருப்பதில் வேறு ஒரு அர்த்தம் இருக்கவே முடியாது. ஆகையால் தான் சித்தப்பா நமக்கு எலியின் உபமானத்தை சொன்னார். மாளிகையில் தீ வைப்பது நிச்சயம் என்று தோன்றுகிறது. ஆகவே சுரங்கம் தோண்ட வேண்டும். ஏனெனில் இந்த மாளிகையை நிச்சயம் தீக்கிரையாக்குவார்கள். சகோதரரே, சண்டை என்றால் போட்டு விடலாம். இதுபோல் அஞ்சு வாழ்வது ஒரு வாழ்க்கை ஆகுமா? இல்லை, இது உச்சிதமில்லை என்றால் சித்தப்பா நம்மை சுரங்கம் தோண்டுவது பற்றி எச்சரித்திருக்க மாட்டார். சித்தப்பா எதிர்பார்ப்பது எதுவரை மாமா சகனிக்கு நாம் இறந்து விட்டோம் என்பது தெரியாமல் இருக்கிறதோ அதுதான் நமக்கும் நல்லது. அதைத்தான் அவரும் விரும்புகிறார். ஆனால் இன்னொன்று, புரோச்சனனுக்கு இது பற்றி தெரியவே கூடாது. அவரது சதித்திட்டம் நமக்கு தெரிந்துவிட்டதென்று அவன் யோசித்து யோசித்து ஆனந்தப்படட்டும். அவனால் கட்டப்பட்ட இந்த அரக்க மாளிகையில் சிக்கினோம் என்று இதனால் இரவு முழுவதும் விழித்திருப்போம். இருந்தாலும் பகல் வேளையில் சுற்றுலாவுக்கு எதுவும் நடக்காது போல் சென்று வருவோம். அதுதான் நமக்கு நன்மை. ஒரே அடியில் அந்த கிழவன் புரோச்சனன் தலையை என் கதாயுதத்தால் சுக்கு நூறாக உடைத்து பந்தாட வேண்டும் போல் தோன்றுகிறது. வேண்டாம், நாம் எப்போது போர் தொடுக்க வேண்டும் என்றால் வேறு வழியில்லை என்ற பொழுது பொறுத்திருந்து போர் தொடுப்பதும் யுத்தத்தின் ஒரு கலை. எதிரி மனப்பால் குடிக்கட்டும்,
அவன் தீட்டிய சதியில் வெற்றி பெற்றான் என்று. இருந்தாலும் அதற்காக ஒரு அனுபவம் உள்ள சுரங்கம் வெட்டுபவன் தேவைப்படுகிறான். இருந்தாலும் மகனே, நாம் வாரணாவதத்தில் நம்பிக்கை உள்ள ஒருவனை எப்படி தேடுவது? மாதா அவர்களே, சித்தப்பாவுக்கு இந்த பயம் இருந்தால் நாமெல்லாம் அரக்கு மாளிகையில் தீக்கிரையாகி மடியும் சாத்திய கூறு உண்டென்றால் நிச்சயமாக அவர் உதவி செய்வார். வணக்கம் இளவரசே. இந்த எரிபொறியில் என்ன விசேடம் குடிமகனே? சுரங்கம் தோண்டுவதில் இது கை தேர்ந்தது இளவரசே. காடு தீப்பிடித்துக் கொண்டால் யார் தப்பிக்க முடியும்? பூமிக்கடியில் இருக்கும் எரிதான் தப்பிக்க முடியும் சித்தப்பா. சித்தப்பா நலந்தானே? சுரங்கம் தோண்டுபவன் யுதிஷ்டிரனுக்கு ஒரு எலியை மட்டும் பரிசாக அளிக்கவில்லை. எலியின் உருவில் விதுரர் விதியையே அவனுக்கு பரிசாக அளித்தார். அதன்படி வெற்றிக்குண்டான வழி சில சமயம் பூமிக்கு அடியிலும் கூட செல்லும் என்பதை காண்பித்து விதுரர் சுட்டி காட்டினார். சூழ்ச்சிகள் செய்யப்படலாம், ஆனாலும் நம்பிக்கை உள்ளவர்களை வைத்து, அதுவும் அவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகேதான் அவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுவது பற்றி பேசலாம். சுரங்கம் தோண்டுபவன் மூலம் ஒரு எலி தனது முன்பற்களால் மிக லாபகமாக எவ்வாறு வளை தோண்டுமோ அதே போன்று இவன் இதோ உங்களுக்கு தப்பித்துச் செல்வதற்காக ஒரு சுரங்கப்பாதை தோண்டிவிடுவான். பேசாமல் போய்விடுங்கள். சூழ்ச்சி செய்தவர்கள் அவர்களது சூழ்ச்சி வெற்றி பெற்றது என்றே நினைத்துக் கொண்டிருக்கட்டும். அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொண்டு நீங்கள் வெகு தூரம் சென்று விடுங்கள். உங்கள் வெற்றியின் பாதை இதுதான். சுரங்கப்பாதை தோண்டுபவன் தனது பணியை துவக்கட்டும். அதுவரை எதிரிகளின் வலையில் நீங்கள் சிக்கியிருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். வீரர்களே, அமாவாசை இரவு வரை எல்லோரும் விழித்துக் கொண்டிருங்கள். பிறகு அரசகுமாரர் துரியோதனன் உங்களை எல்லாம் தங்கத்தால் இடைத்து விடுவார். நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் நேரமும் எதுவும் நடக்கலாம். பொட்டனே, காந்தார் அரசர் சகுனிக்கு இச்செய்தியை கூறு. இங்க எல்லாம் சரிதான் என்று. உத்தரவு. எல்லோரும் பிடித்திருங்கள். அரசியல் விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்குமே ஆயின், உங்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தால் கூட என்னிடம் கூறுங்கள், நான் மன்னரிடம் தெரிவித்து விடுகிறேன். இளவரசே, தங்களை பார்த்தவுடன் எங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டன. இளவரசே. இளவரசர் வாழ்க. என்ன தகவல்? தங்களது மெய்க்காப்பாளர்களின் படைத்தளபதி தங்களை தரிசிக்க காத்திருக்கிறார் இளவரசே. வாரணாவதத்தில் எங்கள் உயிருக்கு எதிரிகளா? நம்ப முடியவில்லையே. துரியோதன் எங்களுக்கு எதற்காக பாதுகாப்பு செய்திருக்கிறான்? சரி, வர சொல். உத்தரவு இளவரசே. வணக்கம் இளவரசே. என்ன விஷயமாக காண வந்தீர்கள்? தங்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு இளவரசே. அஸ்தினாபுரத்துக்கு எல்லைக்குட்பட்ட வாரணாவதத்தில் மெய்க்காப்பாளர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது தளபதியாரே? நான் உத்தரவுபடி நடந்து கொண்டிருக்கிறேன் இளவரசே. தெரியும், நன்கு தெரியும்.
நீ உத்தரவின்படி நடந்து கொள்கிறாய். அதற்காக தினமும் நீ என் முன்வந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. இளவரசருக்கு மைக்காப்பட தேவை என்பதை உணர்த்த வேண்டாம். தனிமை. உத்தரவு. யாரெங்கே? உத்தரவு இளவரசே. எனது தம்பிகள் வேட்டையிலிருந்து திரும்பி விட்டார்களா? திரும்பவில்லை இளவரசே. வணக்கம் அரசகுமாரரே. நான் ஏதேனும் உதவ வேண்டுமா? கதாயுத போரில் நானும் உதவ அனுமதிப்பீர்களா அரசகுமாரரே? புரிந்தது. எனக்கு மண்வெட்டியை பிரயோகிக்கும் முறை தெரியாது. குரு துரோணாச்சாரியார் மற்றும் பலராமரின் சீடன் தங்களுக்கு உதவ முடியவில்லையே. மண்வெட்டியின் ஒரு தவறான அடி செயல்கள் அனைத்தையும் நிர்மூலமாக்கிவிடும் அரசகுமாரரே. தவிர விதுரர் என்னிடம் கூறியிருந்தார், இந்த சுரங்கத்தின் வெற்றிக்கு பின் அஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் உள்ளது. இங்கு நான் வெற்றி பெற்றால் எதிர்காலம் உண்டு, இங்கு நான் தோற்றுவிட்டால் எதிர்காலமே இல்லை. நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அல்லவா இந்த வெட்டி பேச்சில் எவ்வளவு நேரம் வீணாகிவிட்டது. நம்மிடம் ஏதேனும் குறைவாக இருந்தால் அது நேரம் ஒன்றுதான். என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். வணக்கம் அரசகுமாரரே. அரசியலே ஓர் சூதாட்டம், எதுவும் நடந்திடுமே. தர்ம